இதில் இத்தனை நன்மைகளா? நமக்கு நன்கு தெரிந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய பேலிஃப் எனப்படும் பிரியாணி இலையில் இத்தனை நன்மைகளா? நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஒற்றை இலை ஆரோக்கியத்தை மட்டுமல்ல நினைத்ததையும் நடத்தி தருமாமி. வாருங்கள், எப்படி என்று பார்ப்போம். மருத்துவ குணம் நிறைந்த பிரிஞ்சி இலைகளில் பொட்டாசியம், தாமிரம், மெக்னீசியம், துத்தநாகம், கால்சியம் மற்றும் இரும்பு போன்ற உடலுக்கு நன்மை பயக்கும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அதிலுள்ள நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள் ஆக்சிஜனேற்றத்தின் அளவை அதிகரிக்கிறது. பல்வேறு நோய்களை குணப்படுத்துகிறது. செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கல் மற்றும் குடலியக்க பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது. வைட்டமின் ஏ, B6 மற்றும் வைட்டமின் சி ஆகியவை நிறைந்த இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. பிரிஞ்சி இலை வயிற்று வலியை குணப்படுத்துவதோடு சைனஸ், மன அழுத்தம், மூக்கடைப்பில் இருந்து விடுபடவும் உதவுகிறது. இது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால், குளுக்கோஸ் மற்றும் ட்ரைகிளிசரைடு அளவை குறைக்கிறது. இந்த இலைகள் பல்வேறு தொற்று நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கின்றன. சளி, ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க கஷாயமாகவும் இதை குடிக்கலாம். இந்த இலை நாம் நினைத்ததையும் நடத்தி தரும். எப்படின்னா, பிரியாணி இலையில் நமது கோரிக்கைகளை எழுதி வைத்தால் அது நிறைவேறும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. விருப்பங்கள் பணம் சார்ந்ததாக அல்லது நல்ல வேலை கிடைக்க, திருமணம் நடக்க, குழந்தைகள் நன்றாக படிக்க போன்ற நியாயமான ஆசைகள் எது வேண்டுமானாலும் நிறைவேறும். அடுத்தது இன்னொரு நன்மை என்னன்னா, சாம்பிராணி கரண்டியில் 7-8 பிரியாணி இலைகளை நொறுக்கி போட்டு சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்து அதை எரிக்க வேண்டும். அந்த மனத்தை வீடெங்கும் பரவச் செய்யலாம். இதனால் வீட்டின் நேர்மறை சக்தி அதிகரிக்கும். வீடே நல்ல நறுமணத்துடன் விளங்கும். வீட்டில் உள்ளவர்களின் மனதில் நல்ல மாற்றத்தை தரும். மனதை அமைதிப்படுத்தவும் செய்யும்.